பேர்ட்ஸ் ஓட ரிங்ஸ், அசசரிஸ், ஃபீடர்ஸ், சைனா கேஜஸ், பேர்ட்ஸ் ஓட டாய்ஸ். நீடிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். டாக எப்படி நீங்க வாக்கிங் கூட்டு போறீங்களோ அது மாதிரி பேர்டை வந்து ஷோல்டர்ல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், எல்லா இடத்துக்கும் நீங்க கூட்டிட்டு போய்க்கலாம். ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மெயின்டைனிங் மிஷின் இது, டம்மி எக்ஸ் சொல்லுவாங்க. போடாம இருக்கிறதுக்காக இதை வச்சுட்டீங்கன்னா போட்டுட்டு நினைச்சு சும்மா உட்காந்துக்கும். புறாவோட ரிங்ஸ், பேர்டை பொறுத்த வரைக்கும் சிக்கு பிறந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் போட்டால் தான் க்ளோஸ்டு ரிங்கு உள்ளே போகும். பிஜியனோட நெஸ்ட்டு, பேர்ட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு எக்கு போட்டதுக்கப்புறமால எக்கில் கரு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுற டார்ச். இது பேர்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சிங்கன்னா அது ஓடி வந்துடும். இதெல்லாம் அல்ட்ரா சவுண்ட் விசில், பேர்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கே வந்துட்டு இதுக்கு வந்து நாட் சஜஸ்டபிள். ஸ்டார்டிங் கேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு கேஜஸ் தான், மோர் தென் 100 மாடல்ஸ்க்கு மேலே இருக்கு. ஃபீடர்ஸ்ல மட்டும், ஃபீடர்ஸ்க்கு மட்டும் இம்போர்ட்டட் கேஜஸ்ல மாற்ற வாட்டர் ஃபீடர்ஸ், பேஸ்கெட் பால். ஆமாம், பேஸ்கெட் பால், பாலை கொண்டு போய் அதில் போடும். சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்டுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் டாய்ஸஸ், 5-6 டேஸ் ஒரு 20 பேர்ட்ஸ், 20 பேர்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். ₹1,200 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பேர்ட்ஸ்க்காக நம்ம வச்சிருக்கிறோம். வீடியோ பக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கேக்கநகரில் இருக்கோங்க. சாய் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஷாப்பில் தான் இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக கிளியராக ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க ஆட்ஸில் கொடுக்குற பாருங்க, செக் பண்ணி பாருங்கள். பேசிக்கிலேருந்து டாப் எண்ட் வரைக்கும் இல்லை ஃபுட்டு, அதோட சப்ளிமெண்ட்ஸு, ப்ரீடிங் பாக்ஸை பற்றி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நான் பார்க்க போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பேர்ட்ஸோட ரிங்ஸு ப்ளஸ் அசசரிஸு, அப்புறம் வந்து ஃபீடர்ஸு, சைனா கேஜஸ்ஸு, ப்ளஸ் பேர்ட்ஸோட டாய்ஸு, இது 4 சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேக்கே வந்துட்டு ஃபுல்லாக இம்போர்ட்டட் அசசரிஸ் தான். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோட வந்துட்டு ஜெர்மன்லேருந்து வருது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிரஞ்சி. ஓ, சிரஞ்சி. ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க இது மெடிக்கல் ஸ்டோர்லேயே விற்கிது அப்படின்வாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கார்க்கு ஒன்று வரும். ஓகே, அந்த கார்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் இந்தியன் காக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்க்கு இல்லாமலே இது அந்த வேலையை செய்யும். ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த கார்பன் வந்து அதை வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது, ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது. ஸோ அதனால வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல். சொல்கிறது என்னென்னா ப்ரீடர்ஸு, யார் ப்ரீடர்ஸோ இல்லை யார் ஜூ வச்சுக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு கமர்ஷியல் தான் போவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸு. இது வந்துட்டு இம்போர்ட்டட் சிரஞ்சி, எல்லாமே உள்ளே இருக்கும். இங்கே இருக்கிற கார்பன் ஒயிட்டில் இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மொத்தமாக நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட 100 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ A-Z இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாஷரும் இருக்கும் இதுக்குள்ளேயே இந்த இதுக்கு. பட் இதுவே போகாது எனக்கு தெரிஞ்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அப்படி போயிடுச்சு இல்லை அறுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொன்று இருக்கும் இதே பேக்கிங்கில், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml, 20 ml, 50 ml அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டினியூஸாக எல்லா ரேஞ்சிலையுமே நம்மக்கிட்ட இருக்கும். இதுக்கு தனி நீடில், அது பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அந்த நீடிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒரு ஒரு பேர்டுக்கும் வந்துட்டு நீங்கள் இதை தான் கொடுக்கணும்னு இருக்குது. இது வந்து 18, இது வந்து 14, இது வந்து 16, இது வந்து 18S. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு பேர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீடில்ஸ் இருக்கும். ஒரு ஒரு நீடிலும் ஒரு ஒரு காஸ்ட். உங்களுக்கு இருக்கிற எல்லா பேர்ட்ஸ்க்கும் சேர்த்தே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நீடில் தான். அந்த 6 நீடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாலே நீங்கள் வந்து எந்த பேர்டுனாலும் நீங்கள் ஹேண்ட்ஃபீட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே சிரஞ்சி தான். பேர்டோட ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க,
இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெட் பேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக வாங்கிடுவாங்க 2 lakhs 3 lakhs சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ஜாக்கெட் மாதிரி விங்ஸை நல்லா தூக்கிட்டு நீங்கள் மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டு லாக் பண்ணி நல்லா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டாகை எப்படி நீங்கள் வாக்கிங் கூட்டு போகிறீங்களோ அது மாதிரி பேர்டை வந்து ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெகுலராகவே நீங்கள் எங்கே எல்லா இடத்துக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் இம்போர்ட்டட் தான், எல்லா டைமும் கிடைக்காது. ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி வச்சுப்பாங்க. ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மெயின்டெனிங் மிஷின் இது. பேர்டோட ப்ரூடர்ஸு இது வந்துட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு, சிக்கு பிறந்ததுக்கப்புறம் நம்ம சில்னஸில் தாங்காது. ஸோ அப்போ ப்ரூடர்ஸ் மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ப்ரீடிங் அவங்களோட ரூம்ஸ் இருக்குல்ல, அந்த ரூமில் சும்மா ஒரு இடத்துல எங்கேயா மாட்டி வச்சுன்னா அந்த ரூமுக்குள்ளே என்ன டெம்பரேச்சருங்கிறது இதுவே காமிச்சு டம்மி எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்டோட ஹெல்த் ரிலேட்டடுக்காக வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஓகே, பட் ஆனால் இது வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காக்டெயில் பேர்டோட வெயிட்னா அந்த வெயிட்டோட தான் இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை போட்டுகிட்டே இருக்கும், அது டயர்டாயிரும். ஸோ ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த் வைஸ் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்துட்டு இல்லை, இதோட பர்பஸ் என்னன்னா சும்மா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை போடாமல் இருக்கிறதுக்காக இதை வச்சுட்டிங்கன்னா போட்டுட்டு நினச்சி சும்மா உட்காந்துக்கும். விளையாட்டு சாமான் இல்லை, விளையாட்டு சாமான் கிடையாது, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வைக்கிறது. ஹிஜியன்ஸோட ரிங்ஸ். ஆ, ரைட். ஓகே, ஒரு ஒரு பேர்டு காலுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து ரிங்ஸ் இருக்கும். எல்லாமே நாங்கள் நம்பர் போட்டு வச்சுருப்போம். இது க்ளோஸ்டு ரிங்னு சொல்லுவோம். இது வந்து கட்டு எங்கேயும் இருக்காது, ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும். அதே வந்துட்டு நீங்கள் இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கட் ரிங்ஸாக இருக்கும். இது வந்து கட்டு கட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டை பொறுத்த வரைக்கும் சிக்கு பிறந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் போட்டால் தான் க்ளோஸ்டு ரிங்கு உள்ளே போகும். நீங்கள் போட்டிங்கன்னா போகாது. ஒரு ஃபேன்சிக்காக எல்லோரும் டிஎன்ஏ செக் பண்ணும்போது ஒன்று வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நோஸ் பிளேயர் வச்சு லாக் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து அனைத்து வகையான பேர்டுக்குமே நம்மக்கிட்ட ரிங்ஸ் அவைலபிள். இது எல்லாமே வந்துட்டு பிஜியன்ஸோட ரிங்ஸு, புறாவோட ரிங்ஸு. புறாவோட ரிங்ஸ்லேயே நிறைய இருக்குது, அதுலேயே ஃபேன்டைல் பிஜியன், ஆர்டினரி பிஜியன், ரோமர் பிஜியன், ரேசிங் பிஜியன் சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்குது. ஒரு ஒரு பிஜியனுக்கும் வந்து சைஸ் மாறும், 8mm, 9mm, 10mm சொல்லிட்டு. இது வந்து பிஜியனோட கண்ணு செக் பண்ணுறதுக்கு தான் இது. அதுலேயே வந்துட்டு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு பேசிக்காக பிளாஸ்டிக்கு, நீங்களே ரிமூவ் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேன்டைல் பிஜியன் பார்த்துருப்பீங்களா என்னது, பின்னாடி விங்ஸ் எல்லாம் திருக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பறவை இருக்குங்களா, ஷூ மாதிரி இருக்கும் அது காலெல்லாம், அந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்ம பெருசாக இது மாதிரி தான் போட்டாகணும். ஸோ அதனால அதுக்கு தேவையான இது ஆர்டர் பண்ணினீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேர் போட்டே அப்படியே நேம் எழுதி, ஆமாம், உங்கள் நேம் போட்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 100 pieces மினிமம் 100 pieces நீங்கள் வாங்கி வச்சுப்பாங்க. 1 to 100 வரைக்கும் வரும். இல்லை அவங்க என்ன நம்பர் கேட்குறவங்களோ அதே மாதிரி நம்பரே போட்டு கொடுத்துருவோம். பிஜியனோட நெஸ்ட்டு முட்டை போட்டு பிஜியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவே முட்டை போட்டு அதுவே உட்காந்துருவோம். இல்லைன்னா அது குப்பை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கட்டி கட்டி அது ஒரு வேலை பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வச்சிடறோம். இது வந்து இம்போர்ட்டட் தான். பேர்ட்ஸ் வந்து குளிக்கிறதுக்கு பேர்ட்ஸோட டப்பு இது, வாட்டர் டப்பு இது. இதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த தண்ணி அப்படியே ரிவர்ஸ் ஆகி இதிலே கொட்டும். இதை வந்துட்டு சும்மா வீக்லி ஒன்ஸ் வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சம்மரில் வந்துட்டு நீங்கள் பேர்டை சேவ் பண்ணணும்னா கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க, அது போய் வெளியில் போயெல்லாம் தண்ணியில் குளிச்சுட்டுலாம் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா பேர்ட்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு லாக்ஸு, கேஜோட லாக்ஸு. பேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைனா கேஜஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி டெய்லி ஓப்பன் பண்ணுறீங்களோ பார்த்துட்டே இருக்கும், நீங்கள் போனதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணும். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த மாதிரி லாக்கை போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியாது. வந்து மல்டி பர்பஸ் உங்களுக்கு வந்து பேர்டை வந்துட்டு சும்மா நிறைய பேர் இது பர்ச்சேஸ் பண்ண முடியாதுனால சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நோஸ் பிளேயர், இது வந்து ஆக்சுவலாக பேர்டோட இதை பிடிச்சி லாக் பண்ணுறது. கட்ரிங் வாங்கினாங்கன்னா அதெல்லாம் பேர்டு லெக்கு, லெக் செயின்னு சொல்லுவாங்க. பேர்டு காலில் ஆல்ரெடி நீங்கள் ரிங்கு போட்டிருப்பீங்க, அந்த ரிங்கில் இதை லாக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தில் போட்டு கட் நிற்குதுல பறிச்சு, ஸோ பேர்டு நிற்கிறதுக்கு பறிச்சு மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு சேஃப்டியாக நிற்கும், எங்கேயும் பறந்துக்கிறது ஓடாது. லெக் செயின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். எக்கு போட்டதுக்கப்புறமால எக்கில் கரு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுற டார்ச் இது. அடிச்சிங்க அப்படின்னா உள்ள கரு மாதிரி தெரியும், அந்த நரம்புங்க தெரிஞ்சுன்னா அது கரு இருக்குன்னு இருக்கும். ஆமாம், அதை ஹேண்ட் ஃபீடு பண்ணுறதுக்கு ஸ்பூன்ஸ் பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக சைனாலேருந்து வருது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ்க்கு அப்படியே உள்ள தொட்டியில் கொட்டி விட்ருவாங்க. அது வந்து என்ன ஆகுனா குட்டி குட்டியாக உங்களுக்கு ஈ வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது கொடுத்துருக்குறோம். இது வந்துட்டு ஃப்ரூட்ஸை நீங்கள் இதில் குத்தி சைனா கேஜஸில் ஒரு சைடில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ தூரம் வேஸ்ட் ஆகாது. அது இதெல்லாம் அல்ட்ரா சவுண்ட் விசில், பேர்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சிங்கன்னா அது ஓடி வந்துடும். வந்துட்டு டெம்பரேச்சர் இது, டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக பேர்டோட கேஜில் வச்சுருவாங்க. இதை பற்றி சொல்லணும், ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த வீடியோவில் சொல்லி. இது வந்துட்டு என்னென்னா நைட் டைமில் நம்ம பிஜியன் பறக்குது அப்படின்னா அது திரும்பி வருதா நம்ம பிஜியன் தானா என்னென்னு தெரியாது சம்டைம்ஸு. ஸோ அதுக்காக வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் எரியும் உங்களுக்கு,
இந்த மாதிரி லைட் எரியும். இதை வந்து பிஜியன் காலில் நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது நைட் டைமில் 6:00 மேலே ஆயிடுச்சுன்னா வரும்போது தெரியும் நம்ம பிஜியன் தான் வருதுங்கிறது. ஸோ பீஸ்க்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு எங்களால் முடியலைங்க, எங்களால் அவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, நிறைய பேர் சொல்லிடுவாங்க நேராகவே. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்டினரி உங்களுக்கு என்ன முடியுதோ வாங்கிக்கோங்க, அந்த ஆர்டினரி சின்னது ஒன்று, அது வந்து 35 rupees சம்திங் தான் போடுவோம் நாங்கள். இது இதோ சின்ன பீஸை கட் பண்ணி அதில் சொருக்கிட்டு அதுக்கப்புறம் பேர்டு வாயில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ட்ரெயின் பண்ணுறதுக்காக. இது வந்து ஸ்கேட்டிங் இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்டை உட்கார வச்சு விசில் அடிப்பாங்க, டக்குன்னு ஏறி உட்காரும், திருப்பி இறங்கும், உட்காரும் இறங்கும், அதுக்கப்புறம் லைட்டாக தள்ளுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் தள்ளிலையும் கரெக்டாக நின்றுச்சு அப்படின்னா அதுவே ஒரு காலை வச்சு தள்ளுற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசசரிஸில் தான் வரும். இது அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேஜஸ் செக்ஷன்ஸ் போவோம். கேஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு மேலே வரும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம சைனாலேருந்து டைரெக்டாக எடுக்கிறதுனால வந்துட்டு நம்ம குவாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஏ குவாலிட்டிஸ் மட்டும் தான் எடுப்போம். நிறைய இருக்கும், நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு 200 கம்மியாக கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஏன் 200 அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. கேஜோட வெயிட்டை எடுத்து வெயிட் மிஷினில் வைங்க. நம்ம கேஜி வந்து ஒரு பாக்ஸுக்கு 4 பீஸ் வருது அப்படின்னா அவங்க கேஜி வந்து ஒரு பாக்ஸுக்கு 6 பீஸ் வரும். எல்லாமே வந்துட்டு சைனா பொறுத்த வரைக்கும் வெயிட்டு தான். உங்களுக்கு நம்மளது பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1800 தான் இருக்கும். பேர்டை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கே வந்துட்டு அதுக்கு வந்து நாட் சஜஸ்டபிள். பர்ச்செல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாஸ்டிக்கில் வைக்கலாம் அப்படின்வாங்க. நிறைய சைனா கேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வரும். ஆனால் எங்ககிட்ட இருக்கிறதுல பிளாஸ்டிக் எதுவுமே இருக்காது, எல்லாமே வுட்டில் தான் வச்சு. கேஜுக்கும் ப்ரீடிங் பாக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு பேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடல்ட்டாக இருக்கணும் பேர்டு. ஸோ செமி அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு போய் சும்மான ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு இது பண்ணுறது நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா சும்மான விற்கிறதுக்காக அதுக்கு உள்ளே வச்சு அதுக்கு ஒரு நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், க்ளீனாக சொல்லிடுவோம். அடல்ட்டாக இருந்தால் மட்டும் நாங்கள் மாட்டி கொடுப்போம், சொல்லியே கொடுப்போம். அது இன்னும் போனவொடனே 2 months செட்டில் ஆயிரும் பாருங்க அப்படி சொல்லியே கொடுப்போம். அந்த மாதிரி கஸ்டமர் சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட கொடுக்குறாள்லாம் இருக்கிறாங்க. அடல்ட்டாக இருந்தால் ப்ரீடிங் பாக்ஸ் உள்ளே மாட்டலாம். அதே மாதிரி சம்மர் டைம்லாம் ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டுறது வந்து நல்லது கிடையாது. அவாய்ட் பண்ணிடணும் ரெண்டுமே அப்போ யூஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ இதுதான் வந்து கேஜ்லேயே ஒரு ஸ்டார்டிங். ஆமாம் சார், இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் கேஜ். சின்னதாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து உள்ளே வச்சுக்கலாம் குட்டி பேர்டு. என்ன ப்ரைஸ்லாம் வருது? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 300 ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் கேஜஸ்லாம்? கேஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு மோர் தென் 150 மாடல்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாடல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். யார் ஷாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு கேட்லாக் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் கேட்லாக்கை சென்ட் பண்ணிடுவோம். அந்த கேட்லாக்கில் வந்துட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் கோட் நம்பர் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும், அந்த கேட்லாக்கில் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். இந்த ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு கேஜஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு வேர் ஹவுஸ் வேறு இருக்குது. ஸோ அங்கேயும் ஃபுல்லாக கேஜஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இடம் இல்லாதனால தான் நாங்கள் இப்போ பாக்ஸை காமிக்கிறோம். இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சின்ன பேர்ட்லேருந்து உங்களுக்கு பெரிய பேர்ட்ஸ்க்கான பாக்ஸஸ் தான் இது. இதுக்குள்ளே வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு கேஜ் கேட்டாங்கன்னா நாங்கள் அந்த மாடல் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம், பேக் பண்ணி அமைச்சிடுவோம். இது ஈஸி மெத்தட் டு அசம்பிள். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு, இதில் வந்து பெரிய கஷ்டம் இருக்காது. கடைக்காரங்களுக்குலாம் 5 pieces 6 pieces அது ஒரு பாக்ஸில் இருக்கும். பெரிய கேஜஸாக இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸ்க்கு 1 piece தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்துட்டு கேஜஸ் தான். மோர் தென் 150 வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது இப்போ கேஜஸில் மட்டும். இப்போ வரைக்கும் 2 segments பார்த்துட்டோம், பேட்ஸோட அக்சரிஸ், பேட்ஸோட கேஜஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சார். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு எங்ககிட்ட கேட்பாங்க, சார் நான் ஒரு அதிகபட்சமாக நான் ஒரு 15 மாடல் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னாங்க. எங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 மாடல்ஸ்க்கு மேலே இருக்குது ஃபீடர்ஸில் மட்டும். ஃபீடர்ஸ்க்கு மட்டும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்க்கான ஃபீடர்ஸ். ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக நான் உங்களுக்கு இம்போர்ட்டட் கேஜஸில் மாற்ற வாட்டர் ஃபீடர்ஸ். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கு இல்லை கார்டன் ஃபீடரு அந்த மாதிரி. இதில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ப்ரீடிங்ஸ் பண்ணுறவங்க, நிறைய பேர்டோட குரூப் ப்ரீடிங்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு 5 kilo 6 kilo தனியாக கொட்டி வச்சுருவாங்க. அது மாதிரி குட்டிக்கிட்டு ஒரு பேர் ரெண்டு பேர் வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜியனோடது, இதெல்லாம் பேர்ட்ஸ்க்கு தான். ஸோ இது ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிஜியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த லைன் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இம்போர்ட்டட் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூகேலேருந்து ரெடி ஆகி வருது, நமக்கு ஷிப் மூலமா வருது.
ஸோ ப்ளஸ் வந்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபீடரு. ஆட்டோமேட்டிக் ஃபீடர்னா எப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா சாப்பிட சாப்பிட அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லியும் போட தேவையில்லை, வேஸ்ட் பண்ணாது, அதுக்குள்ளேயே தான் சீடு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயே தான் கிடக்கும். ஆமாம், ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி அங்கே நான் வச்சிருந்த மாடல்ஸோட ஒருவரோட ஃபீடர்ஸும் டிஸ்பிளே வந்துட்டு இந்த மெஸ்ல நாங்கள் வச்சிருக்கோம். நல்லா குறிப்பாக பாருங்க, இந்த மெஸ் பார்த்தீங்கன்னா செக்கடு மெஸ் இந்தியன் கேஜ்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா கேஜஸும் வந்து இதில் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த கேஜஸ்ல வந்து நீங்கள் மாட்டிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் அந்த கேஜஸ்லையும் மாட்டிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலையுமே காமனாக மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஃபீடர்ஸ்ல ஸ்டார்டிங் என்னென்ன இருக்கு? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர் இருக்குது, இது வந்து 10 ரூபான்னு வருது. இந்த ஃபீடர் 10 ரூபாவில் வரும் உங்களுக்கு. இந்த 10 ரூபாங்கிறதே நாங்கள் வந்துட்டு ரீட்டெயிலில் இங்கே யாராவது வந்தாங்கன்னா கொடுக்குறதுக்கு தான், பட் இதே நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல்னு போகும்போது யூ வில் கெட் மோர் பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஓகே, ப்ளஸ் வந்துட்டு ஃபீடர்ஸ்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸோட்டிக்கு எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ், கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டீலில் தான் மாட்டணும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்டீல் கூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பேர்ட்ஸ்க்கு எல்லாமே இதில் தான் நீங்கள் நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கணும், ஃபுட் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கணும். பெரிய பேர்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. 1 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக தண்ணி வெளியில் வரும், தண்ணியை குடிக்க குடிக்க உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஊருக்கு போகிற டைமில் ஐயோ ஃபுட்டு வைக்கணுமே என்ன பண்ணணும்னு கவலைப்பட தேவையில்லை. சீடு இதில் வந்து உள்ளே வந்துட்டு ஒரு 5 கிலோ எடுத்து கொட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீடு வெளியில் வரும், பேர்ட்ஸ் சாப்பிட சாப்பிட உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். 5 to 6 days ஒரு 20 பேர்ட்ஸ் 20 pairs அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதும். அதுலேயே குட்டி எல்லா கைண்ட் ஆஃப் இதுவுமே நம்ம கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபீடு வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல பேர்ட்ஸு, அதுக்காக தான் உள்ளே கொட்டிட்டோன்னா அது இங்கே நின்று வேணுங்கிறத சாப்பிட்டுட்டுனா உள்ளே தான் கிடக்கும். ஃபுட்டை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது அது வழியாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷனை பார்த்துடலாம். இங்கே இருக்கிற டாய்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுட் கலர்டு டாய்ஸ், எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுட்டு ஃப்ளேவர்ஸு கேக்கு அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கலர்ஸில் பண்ண டாய்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, ஸோ இதை வந்துட்டு பேர்டு வந்துட்டு சாப்பிட்டா கூட இந்த டாய்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பாக்ட் பண்ணாத டாய்ஸ், கேடுபடாத டாய்ஸ். அப்படியே இதை சாப்பிட்டா கூட வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு கிளியராகி வெளியில் வந்துடும். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் இருக்காது. இதில் இருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்டுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் டாய்ஸஸ். நம்ம இல்லாத டயத்தில் வந்துட்டு அந்த பேர்டு வந்துட்டு தனியாக அதுவே ஜாலியாக ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த டாய் செக்ஷன்ஸு 150 rupees உங்களுக்கு நல்ல ஹை காஸ்ட் வரைக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் என்ன ப்ரைஸ்லாம் இருக்குது? மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஜிம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000-6000 இருக்குது. வைல்டு பேர்ட்ஸ்க்கும் டர்ம்டு பேர்ட்ஸுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நம்ம ஊரில் சர்வே ஆகி நம்ம ஊரில் சிக்கு எடுத்து நம்ம ஊரில் வளர்ந்த பேர்ட்ஸை நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். பர்ச்சேஸு இது இது எல்லாமே நம்ம அந்த கேஜஸில் போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு ஜாலியாக வச்சு விளாண்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் அது வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேர்டோட ட்ரைனிங் பர்பஸ். இது எல்லாமே வந்துட்டு பேர்டு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறது திரும்பி வர்றது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் டாய்ஸில்? ஒரு 180 மாடல்ஸுக்கு மேலே. 180 பேஸ்கெட் பால்? ஆமாம், பேஸ்கெட் பால் பாலை கொண்டு போய் அதில் போடும் பேர்டு வந்து நகத்தை வந்து கிரைண்ட் பண்ணுறது. அதே மாதிரி பீக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சாண்டி பர்ச்செலாம் கொடுக்கவே இல்லைன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்டேக் எடுக்க முடியாது, ஃபுட்டை வந்து வாயில வச்சு தான் உரிச்சி கவர் ஆயிடும், தோலை கீழே போட்டுட்டு உள்ள இருக்க சீட்ஸை சாப்பிடும். அதுவே பெருசாயிடுச்சுன்னா ஃபுட்டை பிடிக்கவே முடியாது. ஸோ அப்போ சாண்டி இருந்துச்சுன்னா அதுவே கிளியர் பண்ணிக்கும், இல்லைன்னா நம்ம தான் பீக்கு இது பண்ணணும். இதெல்லாம் பேர்டு பிடிக்கிற கிளவுஸ், ஸோ கையில் இம்பாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் டர்ம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் விசில் அடிச்சிங்கன்னா வந்து இதில் உட்காரும், திருப்பி போகும், ஒன்றா செய்யும் பேர்ட்ஸ், நம்ம பழக்கணும். ஸோ இது ஸோ இந்த இந்த இது எல்லாமே ட்ரைனிங் எய்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னால் பழக்கிறது. ஸோ மேலோட்டமாக பார்த்துருக்கோம். டாய்ஸை பற்றி நிறைய வேணும்னா கூட நான் வந்துட்டு கேட்லாக்ல இருக்குது, பார்த்துட்டு கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய டாய்ஸ் நாங்கள் பிரிச்சே இருக்க மாட்டோம். சேவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். எங்களோட ரொம்ப நாள் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஒரு வாட்டி இந்த சம்மர் வரும்போது எல்லாம் பேர்டு நிறைய அடி வாங்குதுன்னு போது எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு இனோவேட்டிவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில், ஏன்னா இதில் ஒரு 1 kg வரைக்கும் உங்களுக்கு சீடு பிடிக்கும். இந்த சீடை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டு பால்கனிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு மாடியிலையோ எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கொக்கியில் போட்டு தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள சின்ன சின்ன பறவைகள் உங்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்சது ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கங்கே ஹேங் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு சீடுக்கு தான். ஸோ இப்படி ஒரு மாடல் இருக்குது, இது சின்ன சைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சீடு மேலே வாட்டரு, மேலே வந்து 1 லிட்டர் வாட்டர் ஊற்றிக்கலாம், கீழேயும் அதே மாதிரி 1 லிட்டர் சீடு போட்டுக்கலாம். வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் எங்களால் முடியுமோ அந்த மாதிரி கட்டி விட்டிங்கன்னா இந்த சம்மரில் வந்து பேர்டை வந்து நீங்கள் நிறைய பேர்ட்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் போட்டு வைக்கிறதோ தண்ணி வந்ததுக்கு பதிலாக
சும்மா நீங்க வளர்க்கல, வீட்டு ஓரமா தொங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா சர்வே பண்ணும்.